ஹாய் பிவர்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம வந்து மவுத் கார்டு அண்ட் அதோட பெனிஃபிட்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் இது மவுத் கார்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ரஃபான கேம்ஸ் லைக் மார்ஷல் ஆர்ட் கேம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து மவுத் கார்டு யூஸ் பண்ணுவாங்க. ரீசன் பார்த்தீங்கன்னா பேசிக் மெயின் ரீசன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டீத் ப்ரொடெக்ட் பண்ணுறது, கம்மை ப்ரொடெக்ட் பண்ண, லிப்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதை விட ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ரீசன் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹார்ட் ப்ளோ ஃபேஸில் இல்லை ஜாவில் நம்ம வாங்கும் போது லோவர் ஜா வந்து தனியாக இருக்கும். ஆக்சுவலாக அப்போ ஜா வந்து நம்மளுக்கு கல்லோட சேர்ந்துருக்கும், லோவர் ஜா தனியாக இருக்கும். ஸோ ப்ளோ வந்து ஜாவில் ஹிட் ஆகும் போது அதோட இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஹிட் ஆகும்போது பேக்கில் வரைக்கும் அந்த வைப்ரேஷன் அந்த ஷாக் இருக்கும். ஸோ அந்த ஷாக்கு வந்து உங்களுக்கு ஸ்பைன் அண்ட் பிரெயினில் வந்து அதோட வைப்ரேஷன்ஸு ஆகிறதுனால உங்களுக்கு பிரெயினில் வந்து கைண்ட் ஆஃப் இன்ஜுரிஸ் அண்ட் ஏதாவது ஒரு ஹெட் ஏக் இதெல்லாம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து மெயினாக வந்து கம் ஷீல்டு யூஸ் பண்ணுறோம். அண்ட் மவுத் கார்டு ரெண்டு நேம்ஸ் எது வேணால் சொல்லலாம். இதை போட்டுக்கும் போது நீங்கள் வந்து இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வருது, சிங்கிள் கார்டு வரும், டபுள் கார்டு வரும். போட்டுக்கும் போது நீங்கள் போட்டுட்டு கம்மு அந்த டீத்தை போத ஜாஸஸ் ஜாயின் பண்ணுற மாதிரி டீத்தை கடித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இம்பாக்ட் வந்து கம்மியாக இருக்கும், அடி அந்த ப்ளோவோட இம்பாக்ட் கம்மியாக இருக்கும். அண்ட் டபுள் கம் ஷீல்டு போடும் போது அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா நம்மளால் வந்து மவுத்தில் வந்து ப்ரீதிங் வந்து டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஸோ எக்ஸாஸ்ட் ஆகும் போது சிங்கிள் கம் ஷீல்டு இருக்கும்போது ஒரு அப்பர் லேயரில் மட்டும்தான் நம்ம இந்த சிங்கிள் கம் ஷீல்டு போடுவோம். அப்பர் லேயரில் போடும் போது நம்ம கொஞ்சம் எக்ஸாஸ்ட் ஆகும்போது ப்ரீத் அவுட் பண்ணும்போது மவுத்தில் ப்ரீத் அவுட் பண்ணிக்கலாம். இதே டபுள் கம் ஷீல்டு போடும்போது மவுத் ஃபுல்லாக க்ளோஸாக இருக்கிறதுனால அந்த ப்ரீதிங் டிஃபிகல்ட்டிஸ் ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் கம் ஷீல்டு வாங்கும் போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு வார்ம் வாட்டரில் போட்டு கொஞ்சம் ஒரு ஜெல்லி கைண்ட் ஆஃப் திங் மாதிரி ஜெல்லி ஸ்டஃப் மாதிரி ஆகிடும் இது. ஸோ இதை போட்டு நம்ம ஜாவுக்கு ஏற்ற மாதிரி பைட் பண்ணோன்னா அந்த ஜாவோட செட்டிங் நம்மளுக்கு கம் ஷீல்டில் செட் ஆகிடும். செட் ஆன உடனே அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இந்த கம் ஷீல்டை வந்து எப்போ யூஸ் பண்ணாலும் நம்ம ஜாவுக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிடும். அண்ட் இதே ஹார்டில் நம்ம யூஸ் பண்ணும்போது கம்ஸ் அடிபடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இதுதான் மோஸ்ட்டாக வந்து கம் ஷீல்டோட பெனிஃபிட். தேங்க்யூ.